அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். சிஎஸ்கேவுக்கு அடுத்த கேப்டன் யார்? தோனி தற்காலிக கேப்டனா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். தோனிக்கு 40 வயதாகிவிட்டதால் அவரால் அதிக காலம் கேப்டனாக இருக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. ஜடேஜாவும் பதவியிலிருந்து விலகிவிட்டார். தற்போது சிஎஸ்கே அணிக்கு நடப்பு சீசனிலேயே புதிய கேப்டன்கள் நியமிக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. சிஎஸ்கே அணியில் தோனிக்கு பிறகு புதிய கேப்டனாக இருக்கும் அதிக வாய்ப்பு ருத்துராஜ் கைக்வாட்டுக்கு மட்டுமே உள்ளதாக தெரிகிறது. ஏனெனில் ஜடேஜா மாதிரி இல்லாமல் இவருக்கு கேப்டனாக முன் அனுபவம் இருந்துள்ளது. விஜய் ஹசாரே கோப்பை போன்ற தொடரில் ருத்துராஜ் கேப்டனாக மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 4 சதங்களை அடித்துள்ளார். இதனால் நடப்பு சீசனிலேயே அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். அடுத்த கேப்டன் பொறுப்புக்கான பந்தயத்தில் இருக்கும் நபர் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் மொயின் அலி. மொயின் அலி ஏற்கனவே இங்கிலாந்து அணிக்கும் தி 100 தொடரிலும் கேப்டனாக செயல்பட்ட அனுபவம் கொண்டவர். ஐபிஎல் மெகா ஏலத்திற்கு முன்பே மொயின் அலியை தான் சிஎஸ்கே நிர்வாகம் தக்க வைத்து கொண்டது. அதற்கு பின்னால் இப்படி ஒரு பிளானும் இருக்கலாம். சிஎஸ்கே கேப்டன் பந்தயத்தில் 3வதாக இருக்கும் நபர் அம்பத்தி ராயர். இவரும் கேப்டனாக ஆந்திரா அணிக்கு இருந்துள்ளார். மேலும் ஐபிஎல் தொடரில் பல ஆண்டுகளாக விளையாடும் ராயுடுவுக்கு அனைத்து யுக்திகளையும் கரைத்து குடித்தவர். ரோஹித் தோனி என 2 கேப்டன்கள் கீழும் விளையாடி இருக்கிறார். சிஎஸ்கே ஜூனியர் அணிக்கு பயிற்சியாளராகவும் இருந்துள்ளார். இதனால் ராயுடுவுக்கு கேப்டன்ஷிப் அனுபவம் நிச்சயம் கை கொடுக்கும். பிராவாவுக்கு வயதாகிவிட்டதால் அவர் இந்த பந்தயத்தில் இல்லை. ஜடேஜாவும் முடியாது என்று பாதியிலேயே போய்விட்டதால் அவரும் இனி கேப்டன் பொறுப்புக்கு பரிசீலிக்கப்பட மாட்டார். ரெய்னா சிஎஸ்கே அணியிலேயே இல்லாததால் அவருக்கு வாய்ப்பு இருக்கலாம் என்ற ஆசை உங்களுக்கு இருந்தால் அதனை இப்போதே அழித்து விடுங்கள். வயதுபடி வைத்து பார்த்தால் ருத்துராஜுக்கே அதிக வாய்ப்பு உள்ளது என்று தெரிகிறது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.